நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளமும் ஆன்மீகம், ஜாதகம் ரீதியான பலதரப்பட்ட விஷயங்களை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கு உங்களுக்கு ஏதாவது ஜாதகத்தில் சந்தேகங்கள் இருந்தால் தொடர்பு கொண்டு பேசலாம். உங்களுக்காகவே மிதவும் அழகான விதத்தில் தெளிவான முறையில் பதிலளிப்பதற்காக நம்முடைய அரங்கத்திற்கு வருகை தந்திருக்காங்க திரு நல்ல நேரம் நாகராஜ் அவர்கள். வணக்கம் சார். சார், ஜெய் ஸ்ரீராம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி ஒரு பொதுவான தகவலோடு ஆரம்பிக்கலாமா? ஜெய் ஸ்ரீராம். நேயர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி போயிட்டுருக்கிறது மிருகசிரீட நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் இன்றைக்கி கிரகம் பெயர்ந்துட்டுருக்கு. மிருகசிரீடம் அப்படிங்கிற கிரகம் குரு ராகவேந்தருடைய நட்சத்திரம். மிருகசிரீட நட்சத்திரம் குரு ராகவேந்தருடைய நட்சத்திரம். மிருகசிரீடம் வந்து செவ்வாயோட நட்சத்திரங்க. செவ்வாய்ங்கிறது வீடு, பூமி, நிலம் இதெல்லாம் பற்றி குறிக்கக்கூடியது. பாதுகாப்புங்கிற விஷயத்தை குறிக்கக்கூடியது. இப்போது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான தகவல், அதாவது வீடு, சொந்த வீடு அமையிறதுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். அது எப்படி, என்ன, அது என்ன விதமான ஒரு எளிய பரிகாரம் செஞ்சால் அது கிடைக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி நிகழ்ச்சியில் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். மிக்க நன்றி சார். எல்லோருக்கும் வேண்டிய ஒரு தகவலோடு நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க. அதுக்கான விஷயம் என்ன அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு நேயர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் நேரம் நல்ல நேரம். வணக்கம் நேரம் நல்ல நேரம். ஹலோ. ஓகே, அழைப்பாளர் இல்லை. ஸோ அந்த பரிகாரம் என்ன அப்படிங்கிறது இப்போவே நேர்களுக்கு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வீடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அந்த வீட்டை குறிக்கக்கூடியது செவ்வாய். அது ரொம்ப அழகாக அமைஞ்சதுன்னா சுக்கிரன். ஸோ இந்த மாதிரி ஒருத்தருடைய வாழ்க்கையில் வீடு வேணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய இறைவனுக்கு படைக்கக்கூடியது வெத்தலைப்பாக்கு. அந்த வெத்தலைப்பாக்கு வந்து வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரை, அந்த சுக்கர ஓரைங்கிறது 6:00 to 7:00, காலையில் 6:00 to 7:00 வரும். அந்த ஓரையில் ஒரு ரெண்டு வெத்தலை ஒரு பாக்கு எடுத்து அது மேலே ஒரு 1 ரூபி காயின் அது வச்சு 108 வாரம் சேமிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு சொந்த வீடு அமைகிறதுக்கான பாக்கியம் இருக்குது. இது வந்து சும்மா சொல்கிறாரு அப்படிங்கிறதுலாம் கிடையாது. கிட்டத்தட்ட 2010 என்னோடய யூடியூப்பில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபீட்பேக்கும் பார்த்திங்கன்னா அருமையான ஃபீட்பேக் வந்திருக்கு. இது வரைக்கும் எனக்கு வந்து கிட்டத்தட்ட 1000+ பெரிய பெரிய ஆளுங்க கூட பணத்தை வச்சுட்டு கட்ட முடியாமல் இருக்கிறாங்க, பணமே இல்லாமல் கட்டினவங்களும் இருக்காங்க. ஸோ வீடு என்பது கிரகம்னு பேருங்க. கிரகஸ்தன் அப்படின்னா என்னென்னா முதல் முதல்ல ஒரு மனுஷனுக்கு தான் வாழ்ந்த வாழ்க்கையை நிரூபிக்கிறதுக்கு தேவையானது வீடு. அந்த வீடு அப்படிங்கிற ஒன்றை கட்டினா தான் ஒருத்தர் நல்லா வாழ்ந்தாங்கிறதையே இந்த உலகம் ஏற்றுக்குது. அப்பேற்பட்ட ஒரு எளிய பரிகாரத்தை அனுபவ ரீதியாக என்னுடைய நேயர்கள் நிறைய பேர் பயன்படுத்தி இந்த மாதிரி ஒரு சொந்த வீடு அமைச்சிருக்காங்க. இது உலகமுள்ளும் இருக்கக்கூடிய புதியுகம் நேயர்களுக்கு சொந்த வீடு அமையணுங்கிறதுக்கு இந்த அற்புதமான மிருகசிரீட நட்சத்திரத்தில் இந்த தகவலை சொல்கிறதுக்கு எல்லோருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கணும்னு என்னுடைய அன்பான வேண்டுகோள். மிக்க நன்றி சார். எல்லோருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் வீடு அப்படிங்கிறது, அதுக்கு வந்து ஒரு சிறந்த பரிகாரம் சொல்லியிருக்கீங்க. நன்றி. வணக்கம் நேரம் நல்ல நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். உங்கள் பெயர் சொல்லுங்க. நாகராஜ் அவங்க கிட்ட கேட்கலாம். ஐயா வணக்கம். ஜெய் ஸ்ரீராம். வணக்கம் சார். ஜெய் ஸ்ரீராம். பூரம் நட்சத்திரமா? நட்சத்திரம் வந்து இது ராசி வந்து கன்னி ராசி, நட்சத்திரம் உத்திரம். அப்படியா? அப்பனா அதிகாலை 1:30 கரெக்டா? ஓகே சொல்லுங்க, என்ன கேட்கணும்? திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 4 வருஷமா அலைஞ்சிட்டு இருக்காங்க. என்ன பொண்ணு அமைய மாட்டேங்குது சாமி. சரி, அவங்களோட்ரா சொல்லுங்க. அதான் சார் என்ன பண்ணு தெரியல சாமி. இல்ல அவங்களோட டேட் ஆஃப் பர்த் அந்த அவங்களோட சொந்தக்கார பொண்ணோட டேட் ஆஃப் பர்த் அது வந்து என்ன சரியா தெரியல. ஆனா இது
சரி பரவாயில்ல, அவசரத்தில் சொல்ல வேண்டாம். அவங்களுக்கு பொருத்தம் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. நீங்கள் முடிஞ்சால் ஆஃபீஸ்க்கு வாங்க, பொருத்தம் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம செய்யலாம். ஆனால் வேறு பொண்ணு அமையிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு தான். இந்த பொண்ணையே கட்டிக்கலாம், ஓகேவா? சரி, வாழ்த்துக்கள், நன்றி. அழைத்ததற்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர், வணக்கம். நேரம் நல்ல நேரம். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. என்னோட பெயர் லட்சுமி. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நான் இப்ப தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேன். சரி, யாருக்காக கேட்க போறீங்க? எங்க ஹஸ்பண்டுக்காக கேட்கணும். ஓகே, அவங்களுடைய பெயர் சொல்லுங்க. ராஜசேகர். டேட் ஆஃப் பர்த்? 1983 9/23. ஓகே, பிறந்த நேரம்? இப்பயும் அதே கஷ்டம் நீடிக்கிற மாதிரி தான் காமிக்குது. இப்ப என்ன தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு? இப்ப எங்களுக்கு இந்த வர வேண்டிய காசு எல்லாம் வந்துருமா? எப்படி ஏதாவது தொழில் பண்ணலாமா? வந்த காசு வந்தா இப்ப வந்து இவருக்கு சுக்கிர திசை வந்துருச்சுமா? இந்த சுக்கர திசை வந்து கண்டிப்பாக அவரை வாழ வைக்கும். நீங்கள் தஞ்சாவூர் போனது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அங்கே வந்து ஏதாவது ஒரு கோயில் பக்கத்தில் குடியிருக்கீங்களா? அதாவது ஒரு விநாயகர் கோயில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கோயில் இருக்கு அவங்க வீட்டு பக்கத்தில்? இல்லைம்மா, இப்போ நீங்கள் வீட்டு இருக்கிற வீட்டு பக்கத்தில் விநாயகர் கோயில் இருக்கா? இருக்கு. ரைட்டு, அந்த கோயில் வந்து வழிபாடு இல்லாமல் இருக்கா? இல்லை. சரி, ரைட், ஓகே. அந்த கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க. ஏன்னா இவருக்கு வந்து கேதுங்கிற கிரகம் தான் இவரை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துது. கேதுக்குரிய பரிகாரத்துக்கு வந்து விநாயகர் தான் ரொம்ப ரொம்ப சரியான விஷயம். நீங்க அது மட்டும் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து அந்த முடியிற நேரத்துலதான் இவருக்கு ஏதோ ஒரு நன்மையை செய்ய போகுதுங்கிறது. அதனாலதான் நீங்க வந்து சென்னை விட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்பட்டது. கண்டிப்பா இந்த விநாயகர் வழிபாடு ரொம்ப அழகா செய்யுங்க. கூடவே சுதர்சன அஷ்டோத்திரமும் சேர்த்து சொல்லுங்க. வேற ஏதாவது கேட்கணுமாம்மா? எனக்கு வந்து தேடா பத்திலாம் தெரியல. மிருகசீர நட்சத்திரம், மிதுன ராசி இது மட்டும் தெரியும். இன்னைக்கு மிருகசீர நட்சத்திரம் தான், என்ன கேட்கணும்? எனக்கு எப்படி அடிக்கடி உடம்பு தெரியலாம், நோயாவே இருக்கு, என்ன பண்ணுறதே தெரியல. இல்லை, இப்போ இந்த சுக்கர திசை உங்கள் கணவருக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் சூரிய திசை, சூரியன் வந்து உங்களுக்கு ரொம்ப பிரகாசமாக இருக்குது. கண்ணில் இருக்கக்கூடிய சூரியன் நல்லா டெவலப் பண்ணி கொடுத்துரும். சுதர்சன அஷ்டோத்திரம் மட்டும் சொல்லுங்கள், மேலும் பிரச்சனை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப குறைஞ்சிடும். வாழ்த்துக்கள்மா. வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம். அந்த ஆர் சரவணன் என் பேருங்க. ஓகே, எங்க இருந்து பேசுறீங்க சார்? நான் இப்ப திருப்பூர் அவினாசியில இருந்து பேசுறேன் மேடம். சரி, யாருக்காக கேட்க போறீங்க சார்? எனக்காக தான் கேட்கணும். ஓகே, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்றீங்களா? 8/9/1979 மேடம். ஓகே, பிறந்த நேரம் சார்? பிறந்த நேரம் 7:40 PM. சரி, அரசாங்க உத்தியோகம் கண்டிப்பா கிடைச்சிடும், அதுல எந்த சந்தேகம் இல்லை. ஏன்னா சூரியன் மேலதான் இன்னைக்கு கிரகம் போயிட்டு இருக்கு. சோ கண்டிப்பா அதுல மாற்றம் இல்லை. திருமணத்திற்கான வாய்ப்பு மட்டும் இன்னும் லேட் ஆகும். அது வந்து நீ 1 இயர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதனால திருமணத்தை தள்ளி வைக்கலாம். வேற ஏதாவது கேட்கணுமா? ஆமா சார், எதுக்காக கேட்கணும்? 13/6/1965. யார் அது? சிவகுமார் பேரு. நேரம் வந்து மதிய 2:30. இது யாரு? இப்போ கடன் நிறைய இருக்குது, ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் பண்ணலாம். சரி, அதுதான் என்ன பண்ணலாம் அப்படின்னு. இந்த கடன் வந்து எப்படி செய்யுது? சொந்த நிலம் இருக்கு, நிலம் விற்க மாட்டேன். நிலம் விற்றுட்டா நான் நல்லது பண்ணிடலாம். அந்த நிலத்துல வந்து உங்களுக்கு கட்டணம் எதா இருக்கா? இல்ல, ஒரு கலர் மட்டும் தான் இருக்கு. வெறும் இடமா?
விவசாய நிலம். அதுல ஏதாவது ஒரு தெய்வம் ஏதாவது இருக்கா? இல்ல சார். தெய்வம் ஏதாவது இருக்கா அந்த கோயில்ல? அந்த அந்த இடத்துல ஏதாவது தெய்வம் ஏதாவது வச்சு வழிபட்டு இருக்காங்களா? எதுவும் இல்ல. பக்கத்துல தண்ணி மட்டும் ஏற்றின்னு இருக்கிறோம். தண்ணி மட்டும் கண்ட்ரோல் தண்ணி ஏற்றின லாரிக்கு. ரைட்டு. அங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த நிலத்தில் வந்து ஒரு சின்ன தெய்வம் வச்சு கருப்பணசாமியை நினச்சி கும்பிடுங்க. கண்டிப்பாக சீக்கிரம் அந்த இடம் விற்றுரும். இடம் விற்று உங்களுடைய கடன் தீர்ந்துடும். வாழ்த்துக்கல்யா, நன்றி. அழைத்ததற்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர், வணக்கம். நேரம் நல்ல நேரம். ஹலோ, வணக்கம். உங்கள் பெயர் சொல்லுங்க. அபிநயா. எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? வெங்கையிலேருந்து. இப்போ எங்கள் பொண்ணுக்காக பேசுகிறேங்க. சரி, பொண்ணுடைய பெயர் சொல்லுங்க. அபிநயா. ஓகே, டேட் ஆஃப் பர்த்? இது 29/7/96ங்க. ஓகே, பிறந்த நேரம்? பிறந்த நேரம் 4:30. மார்னிங் காலை 4:30. ஓகே, உங்களுடைய கேள்வியை நீங்க திரு நல்ல நேரம் நாகராஜ் அவங்க கிட்ட கேட்கலாம். அம்மா வணக்கம், ஜெய் ஸ்ரீராம். எங்க பொண்ணுக்கு வேலை கிடைக்குமா அப்படிங்கிறதுக்கு தான். பிஇ படிச்சிருக்கா. பூராடம். அவளுக்கு வேலை கிடைக்கும். பூராடம் தானே நட்சத்திரம்? இல்ல, உத்தராட்ட. உத்தராடம். அப்ப 29/7/96 ஈவினிங்கா? இது சாயின் விடிய காலையில விடுஞ்சா செவ்வாய்க்கிழமை, திங்கட்கிழமை 29 விடிய காலையில 4:30க்கு. ஓ, அப்போ பூராடம் தான் வருது. நீங்க செக் பண்ணிக்கங்க. பூராடம் இல்ல, உத்திராடம் சொன்னாங்க. ஜாதகம் எழுதிட்டீங்களா? ஜாதகம்னா எழுதிட்டோம். அப்பனா இதுல வந்து திருக்கணித பிரகாரம் பூராட நட்சத்திரம் தான் வருது. நீங்க செக் பண்ணிக்கங்க. பூராட படி பார்க்கும்போது கண்டிப்பா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. எப்போ கிடைக்கும் சார்? இப்போ உங்களுக்கு வந்து குருபலன் வந்து ரொம்ப அருமையாக இருக்கிறதுனால கண்டிப்பாக சுக்கரன்கிற கிரகத்து மேலே தான் போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைச்சிரும். அதிகபட்சம் 8 மாதம் படிச்சிருக்கா? சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கிடைக்குங்களா? ஓ, செவ்வாய் நல்ல இடத்துல இருக்கே, லக்னத்தில் இருக்கே செவ்வாய், கண்டிப்பாக நல்லபடியாக கிடைச்சிரும். அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு. தந்தைக்கா 9 ஏதாவது நரம்பு சம்பந்தமான பிரச்சனை இருக்கா? காலில் வந்து 2 விரலும் எடுத்திருக்காங்க. பாதத்தில் புண்ணு ஆடுறதே இல்லை, 4 வருஷமா அது. சரி, கோயம்புத்தூர்ல எவ்ரி வெட்னஸ்டே தர்ஸ்டே இருக்கேன், சென்னையில நங்கநல்லூர்ல இருக்கேன். சோ நீங்க வரும்போது ஃபோன் பண்ணிட்டு வந்து பாத்துக்கலாம். இல்ல, உங்க அப்பா அவளுக்கு கண்டிப்பா வேலை கிடைச்சிருங்க. கண்டிப்பா 100% வேலை கிடைச்ச பின்னாடி வாங்க. திருமணம் கண்டிப்பா வந்து இனி டைம் எடுத்துக்கலாம், இன்னொரு 2-3 இயர்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா இவங்களுக்கு செவ்வாய் இனி பார்வைக்கு வரல. முதல்ல நீங்க வீட்டை கட்டிடுங்க, அதுக்கப்புறம் திருமணம் பார்க்கலாம். ரொம்ப நன்றிங்க. நன்றி, அழைத்ததற்கு நன்றி. சரி, இப்போ சிலர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய திருமணத்தை பத்தி கேட்குறாங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியில கூட ஒரு அழைப்பாளர் கேட்டாங்க, சொந்தத்துக்குள்ள பண்ணக்கூடாது அப்படின்னு. ஆனால் அதை வெளியே சொல்லாம ஒரு மாதிரி மறைமுகமாக சொல்லும் போதே நீங்க வந்து கேட்குறீங்க, அது எதுவும் வந்து காதல் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி விரும்புறவங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கும், அதை நீங்க எப்படி கணிச்சு சொல்றீங்க சார்? இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குங்க. எங்கிட்ட பார்க்க வரும்போது பையனை கூப்பிட்டு வராங்க, ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும், பாப்பா நீ கொஞ்சம் வெளியில் இருங்கிறாங்க, பையன் வெளியில் இருங்கிறாங்க. ஒரு பொண்ணு ஒரு பையன் காதலிக்கிறது ஊருக்கே தெரியுங்க, அம்மா அப்பாவுக்கு மட்டும் தெரியாது. ஆனால் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சுன்னா அம்மா அப்பாவுக்கு மட்டும் தெரியும், ஊருக்கு தெரியாது. இது வந்து இந்த காதலுங்கிற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு சின்ன அனுபவத்தை கூட பகிர்ந்துக்கலாம். நங்கநல்லூர் ஆஃபீஸில் நடந்த விஷயம். ஒரு டீச்சர், ரொம்ப அருமையான ஜோசியம் தெரிஞ்சவங்க, தன்னோட பொண்ணுக்கு இந்த உலகத்தில் எல்லாருமே என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, சுக்கரனும் செவ்வாயும் சேர்ந்துருந்தால் லவ் இருக்கும் இது வந்து அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு சுக்கரன் செவ்வாய் இருக்குது, அந்த பொண்ணை அடித்து கேட்டாலும் அந்த பொண்ணு எனக்கு காதல் இல்லைங்குது. அவங்க அம்மாவுக்கு ஜோசியம் தெரியும், அவங்க டீச்சர் ஹெச்எம்மாக இருக்காங்க. ஆனால் கடைசியில் என்னாச்சுன்னா, எங்கிட்ட வந்து கேட்குறாங்க, இந்த பொண்ணு காதலிக்குதா இல்லையா சார், சுக்கரன் செவ்வாய் சேர்ந்துருக்கு சார், கலஸ்தர தோஷம் இருக்குது சார். போட்டு பார்க்கும்போது நான் சொன்னேன், இந்த பொண்ணு அடித்தாலும் காதலிக்காதுன்னு சொன்னேன் நான். அப்போ அந்த பொண்ணு கை கொடுத்தது, சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை சார் அப்படின்னு. அவங்க அம்மா கேட்குறாங்க, அப்போ ஜாதகம் பொய்யா அப்படின்னு. சுக்கரனுடைய பாகை அளவும் செவ்வாயோட பாகை அளவும் 2 கார்னரில் இருக்குங்க. ஸோ இது ரெண்டும் கலஸ்தர தோஷத்தை கொடுக்காதுங்கிற தெளிவை கொடுத்தோம். ஸோ ஒருத்தருடைய ஜாதகத்தில் பேசிக்கான விஷயத்தை தெளிவுபடுத்துகிற விஷயத்துக்கு பேர் தான் பாகை அளவுன்னு பேர். இதுக்கு பேர் தான் வந்து ஜீவ ரகசியம்னு சொல்கிறதுங்க. இருக்கும் அந்த பாகை அளவு எந்த அளவில் இருக்கும், ஒரு ரூமில் 4 இருப்போம், 4 டெசிபிள் சவுண்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்குதா கேட்கலையாங்கிற விஷயத்தை தெளிவுபடுத்துறது தான் இந்த காதலுங்கிற விஷயம். அதனால் உங்கள் பொண்ணுக்கு அல்லது உங்கள் பையனுக்கு சுக்கரன் செவ்வாய் இருந்தால் நம்ம பையன் லவ் தான் பண்ணுவான் அப்படிங்கிற முடிவுக்கு போகாதீங்க. பாகை முறையில் ரெண்டும் வேறு வேறு இடத்துல வேறு வேறு கிரகங்களோட தொடர்பு கொண்டிருக்கும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா தான் இந்த காதல் பிரச்சனையிலிருந்து பெற்றோரும் ஆணும் பெண்ணும் ஒரு தெளிவுக்கு வர முடியும்.
மிக்க நன்றி சார், ஒரு அழகான ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டீங்க. வணக்கம் நேரம் நல்ல நேரம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பெயர் சொல்லுங்க. திருச்சி மாவட்டத்திலிருந்து சிவராம் பேசுறேன் மேடம். ஓகே, யாருக்காக கேட்க போறீங்க சார்? எனக்கு தான் மேடம். சரி, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 1 ஜூன் 1974. 1 ஜூன் 1974 மேடம். ஓகே, பிறந்த நேரம்? விடியற்காலை 1:10. அவங்களுடைய கேள்வியை நீங்க திரு நல்ல நேரம் நாகராஜ் அவங்க கிட்ட கேட்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஜெய் ஸ்ரீராம். ஐயா வணக்கம். ஐயா அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ சார். ஏன்னா 1ஆம் தேதி வரப்போது இல்ல? ஆமாங்க ஐயா. ஓகே சொல்லுங்க. எனக்கு ஒரு தொடர்ந்து ஒரு 5 கேள்வி இருக்குங்க, எனக்கு வேற தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறாங்க ஐயா. நிகழ்ச்சியை முடிஞ்சிருமே. சரி கண்டினியூஸா கேக்குறேங்க ஐயா. சரி கேளுங்க. தனியார்ல இருக்கிறேங்க சார், வேகமா கேக்குறேங்க. அரசாங்க வேலை எப்போ கிடைக்கும் எனக்கு? கிடைக்குமா கிடைக்காதா? இப்போ ஒரு எக்ஸாம் எழுதணும்னு பிளான் பண்ணிருக்கீங்களே? ஆமாங்க ஐயா. அந்த எழுதுனா வெற்றி 40 சூரியன் மேலதான் போயிட்டு இருக்கு. சோ கண்டிப்பா கிடைக்கும். இப்ப நீங்க எழுதுனா வெற்றி. இன்னைக்கு ஏதாவது ஆரஞ்சு ரெட் அந்த மாதிரி ட்ரெஸ் ஏதாவது போட்டிருக்கீங்களா? இல்லைங்க, ஒயிட் சம்பந்தப்பட்டதான் போட்டுக்கிறேன். வேற ஏதாவது பிங்க் அந்த மாதிரி ஏதாவது ரெட் பேஸ்? ஆமா போட்டிருக்கேங்க. அதுக்குள்ள மாத்திட்டீங்களா? இல்ல, வேஷ்டி வந்து ரெட் கலர் போட்டிருக்கேன். அத பாக்கலையா நீங்க? சரி ரைட், ஓகே, கண்டிப்பா கிடைச்சிடும் ஐயா. ரெண்டாவதுங்க ஐயா, பிறந்த தொழில் செய்யலான்னு இருக்கிறேன். எனக்கு என்ன தொழில் சாமிங்க? உங்களுடைய லக்னம் வந்து கும்ப லக்னம், 10ஆம் இடத்துல ராகு இருக்கு. 10ஆம் இடத்துல ராகு இருந்தாலே ராஜ பதவி கிடைக்குங்கிறது ஒரு யோகம் இருக்கு. 10 கருணாகம் திட்டமாய் அமைந்ததில் ராஜயோகம் உண்டு. ஸோ கண்டிப்பா ராஜ பதவி கிடைக்கும். தொழில் வேண்டாம், முதல்ல இப்ப வேலைக்கு ஜாயின் பண்ணிருங்க, அப்புறம் தொழிலை பத்தி யோசிப்போம். முன்னோர்கள் சொத்துங்க ஐயா, எனக்கு பிரச்சனையா இருக்குது. கிடைக்கும் 5 புதன் சனி இருக்குது, வழக்குக்கு பின்பு கண்டிப்பா கிடைச்சிடும். கிடைக்காம எதிர்பார்க்கலாம். இப்ப குரு வந்து பயிற்சிக்கு அப்புறம் கேளுங்க. பிறந்த நேரம் விடியற்காலை 4:10. ஓகே, அவங்க தனுசு ராசி, தனுசு லக்னம் மூல நட்சத்திரம் ஐயா. கரெக்ட். இப்ப எக்ஸாம் தொடர்ந்து எழுதிட்டு இருக்கேன் ஐயா. தனியா கவர்மெண்ட் எக்ஸாம் பிரைவேட்ல ஒர்க் பண்றாங்க. அரசாங்கம் கிடைக்குமா? எப்ப கிடைக்குங்க? இவங்க என்ன டீச்சருக்கு ஏதாவது படிச்சிருக்காங்களா? ஆமாங்க, எஜுகேஷன் சம்பந்தம் படிச்சிருக்காங்க ஐயா. இப்ப கண்டிப்பா கிடைச்சிரும். ஒரு எவ்வளவு எதிர்பார்க்கலாம் கொஞ்சம்? இப்பயே எழுதுறது எக்ஸாம் கிடைச்சிரும். ஏன்னா இப்ப வந்து கேது மேலதான் அவங்களுடைய கிரகம் பயணிக்குது. ஸோ இந்த குரு பயிற்சிக்கு முன்னாடி உங்களுக்கு ரெண்டு பேருக்குமே வேலை கிடைக்கணும். லாஸ்ட் வீக்கில் ஒரு காலர் சந்தோஷமாக சொன்னார், அந்த மாதிரி இரண்டு பேருக்கும் அரசாங்கம் உதவி கிடைக்க வாழ்த்துக்கள். நன்றி, அழைத்ததற்கு நன்றி. சார், இப்போது சிலர் வந்து ஜாதகம் பார்க்குறாங்க, இல்லை பிரசனம் பார்ப்பாங்க, ஆனால் சிலர் வந்து நியூமராலஜி அப்படின்ற ஒரு விஷயம் தேர்ந்தெடுக்கிறாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆமாம், இப்போ பாருங்கள், இந்த காலர் வந்து தன்னுடைய குடும்பத்துக்கு, தன்னுடைய மனைவிக்கு கேட்க வேண்டிய கேள்வியை ரொம்ப ஷார்ப்பாக கத்தி மாதிரி கேட்குறாரு. அந்த மாதிரி சொல்லக்கூடிய பலன்களுக்கு வந்து ஜோதிடம் மட்டுமே சொல்ல முடியும். ஒரு நியூமராலஜியில் உண்மையாகவே எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. அப்புறம் இந்த வாஸ்து, அப்புறம் இந்த கல், இதுலாம் வந்து 1% குறைவான ஒரு நம்பிக்கை தான் எனக்கு இருக்குது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த கிரகம்தான் ஒருத்தரை வழி நடத்தி செல்லுது. பெயர் மாற்றி ஒருத்தனை வந்து என்னென்னாலும் பண்ணலாம், ஆனால் அந்த பெயர் மாற்றத்தினால் வெற்றி பெற்றவர்கள் அப்படிங்கிறது என்னால் குறைவாக தான் சொல்ல முடியும். ஆனால் ஒரு கிரகம், இந்த செவ்வாய், இந்த திசை, இந்த புத்தி, இது வரைக்கும் உனக்கு இந்த கஷ்டம்தான் அப்படின்னு ஆணித்தரமாக சொல்லக்கூடிய வல்லமை ஜாதகத்துக்கு மட்டுமே இருக்குங்க, வேற எதனாலையும் சொல்ல முடியாது. பிரசன்னத்தில் உங்களுடைய போன ஜென்ம கர்மா, இப்போ பழைய ஜாதகத்துலலாம் பார்த்தீங்கன்னா கலியுகாதி வருஷம் அப்படின்னு எங்கிட்ட வர கஸ்டமர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கலான கஸ்டமராக தான் வர்றாங்க. எங்கிட்ட வர்றவங்களே, சார் நான் போன ஜென்மத்தில் என்னவா பிறந்தேன், எனக்கே கஷ்டமாக இருக்குது, எப்படி இப்படிலாம் கேள்வி கேட்க தோணுதுன்னு. ஆனால் அதுக்கு விடை இருக்கா இல்லையான்னு பார்க்கும்போது கலியுகாதி வருஷம் அப்படின்லாம் எழுதியிருப்பாங்க. அப்போ இவருக்கு வந்து 8வது ஜென்மம் அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய, இதுக்கு தான் என்ன சொல்கிறதுன்னா, ஜோதிடம் தயவு செஞ்சு கம்ப்யூட்டரில் போடாதீங்க, எழுதுங்க. அந்த எழுத்துக்களால் எழுதும்போது மட்டும்தான் இந்த மாதிரி சீக்ரெட்லாம் உங்களுக்கு வர கிடைக்கும். இப்போ கூட ஒரு அம்மா வந்து பூராட நட்சத்திரத்தை உத்திராடங்கிறாங்க. ஸோ எழுதி ஒரு ஆசான்கிட்ட போய் வெத்தலைப்பாக்கு தேங்காய் கொடுத்து அவருக்கு வந்து ஒரு ஆசானாக மதித்து உங்களுடைய ஜாதகத்தை எழுதிக்கும் பொழுது அது வந்து உங்களுக்கு மிக பிரபலமான ஒரு யோகத்தை கண்டிப்பாக தரும். அது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இந்த நியூமராலஜி, ஜெம்மாலஜி இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு குறைந்த சதவீதம் தான் ஒரு வெற்றியை கொண்டு போகுமே ஒழிய மிகப்பெரிய வெற்றியை ஒரு வாஸ்துவோ இதெல்லாம் தந்துடாது. கிரகம் தன்னுடைய வேலையை கண்டிப்பாக செய்யும். அந்த கிரகத்தின் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால் அந்த கோட்டை தாண்டி உங்களால் போகவே முடியாதுங்க. எல்லை வரையறுக்கப்பட்டது நவகிரகங்களால் மட்டுமே.
மிக்க நன்றி சார், தொடர்ந்து பேசலாம். வணக்கம் நேரம் நல்ல நேரம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. ஜெய்ஸ்ரீராம். செப்டம்பர் மாசம் அவர் அங்க இருக்கக்கூடிய அமைப்பு இல்லை, வந்து விடுவார், வந்து கண்டிப்பாக கடனை கட்டிடுவார். இப்ப என்ன ஒரு 25 லட்சத்துக்கு மேல இருக்குமா கடன்? இருக்கும் சார். ரைட், கண்டிப்பா கடன் கட்டிடுவீங்க. வேற ஏதாவது கேட்கணுமா? இங்க பேசி வந்து அபிராமிங்க, சித்திர நட்சத்திரம் கன்னி ராசி. சரி, 3/6/2009. சரி, அது ரொம்ப கோபம் அதிகமா வருதுங்க சார். சித்திர நட்சத்திரத்துக்கு கோபம் அதிகமா வந்தா கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு வந்து மருதாணி எல்லாம் வைக்க சொல்லுங்க. கண்டிப்பா மருதாணி வைக்கிறதுனால கோபம் தணியும், அதை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, வாழ்த்துக்கள், நன்றி. அழைத்ததற்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர், வணக்கம் நேரம் நல்ல நேரம். ஹலோ, வணக்கம்மா, உங்க பெயர் சொல்லுங்க. என் மகனுக்காக கேக்கணுங்க. பேரு சுதன். ஆ, பிறந்த டே 11/11/93. ஓகே, நேரம் 9:40 காலை சனிக்கிழமை. ஓகே, உங்களுடைய கேள்வியை நீங்க கேட்கலாமா? அம்மா வணக்கம், ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம் சார். பரணி, அவனோட படிப்பு எப்படி என்னன்னு கேட்கலாம்னு பாக்குறேன். அவங்க சிஏ 3 வருஷமா படிக்கிறாங்க. சரி, அந்த படிப்பு கரெக்டான படிப்பு தான் படிக்கிறாங்களான்னு ஒரு டவுட் வந்துருது, அதுக்காக தான் கேட்கலாம்னு. ரைட், சரியான படிப்பை தேர்ந்தெடுத்திருக்காங்க, ஆனா படிக்கிறது இல்லைங்கிறதா உண்மை? படிக்கிறது இல்லையா? நீங்க தான் சொல்லணும் ஆமாவா இல்லையான்னு. 3 வருஷமா படிச்சிட்டே இருக்காங்க. படிப்பு ரொம்ப சரி, ஏன்னா 10ஆம் அதிபதி புதன் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல ரொம்ப அழகா சஞ்சரிக்கிறாங்க. இவருடைய உழைப்பு பத்தலைன்னு சொல்லுது, இந்த உழைப்பு அதிகப்படுத்த சொல்லுங்க. அந்த உழைப்பு நல்லா வர்றதுக்கு ஸ்ரீருத்ர யாகம் அப்படின்னு ஒரு யாகம் இருக்கு, அதுல இவரை கலந்துக்க சொல்லுங்க. பாடியில் இருக்கக்கூடிய சால்ட் எனர்ஜி கண்டிப்பா இந்த ஸ்ரீருத்ரத்தினால எனர்ஜியை நல்லா கன்வெர்ட் ஆகி புதனுங்கிற அறிவு சம்பந்தமான வேலைக்கு இந்த சி எக்ஸாம் பாஸ் பண்ண வைக்கும். வேற ஏதாவது கேட்கணுமாமா? அவங்க கல்யாணம் இப்ப என்னன்னு கேட்டு. இப்ப என்ன அவசரம்? இன்னும் 5 வருஷம் ஆகட்டும். அவசரம் இல்ல, இல்ல அவங்க தொழில் பண்ணணுமா என்கிறதுக்காக. தொழில் வேண்டாம், இந்த சி அருமையா இவருக்கு எடுத்த கோர்ஸ், அருமையான கோர்ஸ். அந்த எனர்ஜி பத்தல கேளுங்க. ரொம்ப நன்றி. நன்றி, வாழ்த்துக்கள். அழைத்ததற்கு நன்றி சார். இன்னைக்கு ஏராளமான அழைப்பாளர்கள் தொடர்பு கொண்டு பேசினாங்க, நீங்களும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. இப்போ நிகழ்ச்சியுடைய நிறைவா பொதுவான ஒரு தகவலோட நிறைவு செய்யலாமா? ஒருத்தருக்கு கோபம் வருதுன்னு சொன்னாங்க, மருதாணி வைக்க சொல்லியிருந்தோம். மருதாணிக்கும் இதுக்கு என்ன சார் சம்பந்தம் அப்படின்னு கேட்டால், மருதாணி வந்து ஒரு மகாலட்சுமி கடாட்சமான ஒரு அருமையான ஒரு பொருளுங்க. நிறைய பேர் யாருமே அதை பயன்படுத்துறது இல்லை, இப்போ யாருக்கும் அதோட உண்மையும் தெரியறதில்ல. பழைய காலத்திலலாம் மருதாணி வந்து காய வச்சு அதை தேங்காய் எண்ணெயில் போட்டு தலைக்கு தேய்ப்பாங்க, அது வந்து அருமையான கூந்தல் வளர்ச்சிக்கு உபயோகப்படும். ஆனால் மருதாணிங்கிறது வந்து லக்ஷ்மி கடாட்சமான சீதை அப்படின்னு சொல்லக்கூடிய ராமபிரானுடைய மனைவியின் ஆசீர்வாதம் பெற்றது மருதாணி. அந்த மருதாணி வைக்கிறது வந்து இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம், சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கிறவங்களுக்கு சிகப்பாகவும், சூரியன் சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு இளஞ்சிவப்பாகவும், சனி சேர்ந்திருக்கிறவங்களுக்கு கருப்பாகவும் மாறுங்க. இது உடம்புக்கு ஆரோக்கியம் மட்டும் இல்லை, உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய நியூரோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எளிமையாக பொதுவாக ரெகுலராக மருதாணி வைக்கிறவங்களுக்கு கிட்னி ஸ்டோன் கூட வராதுங்க. அவ்வளவு அற்புதமான இந்த இது வந்து பொதுவாக பெண்கள் பயன்படுத்துறதுனால வீட்டில் லக்ஷ்மி கடாட்சமும் அருமையான ஒரு விஷயம் இருக்கும். இதுலேயும் ரொம்ப சுருக்கமாக சொல்லப்போனால், மருதாணி பூக்களால் வலம்புரி சங்கை அர்ச்சனை செய்யும் பொழுது வீடு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்குங்கிற ஒரு நல்ல தகவலோட மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார். சரி நேர்களே, இன்றைய நிகழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம்.